நாங்கள் ரேகிங் பண்ணுறோம், இல்லை தூக்கிட்டாடுறோம், நீ உன் வேலையில் நீ ஓட்டை கேட்க வேண்டியதானே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம். சீமான் அவங்க நல்லா தான் பேசுகிறாரு, அவர் வந்து இளைஞர்கள் அவங்களோட இருக்கிறாங்க. எப்படி இருந்தாங்கன்னா 18 வயசுலேருந்து 22-23 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அடுத்து அவங்க அந்த 22 வயசு தாண்டினா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க பொழப்புக்கு போகிறாங்க. எல்லா கட்சியிலையும் வேகமாக பேசுகிறவங்க, ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கடுமையாக எதிர்த்து பேசுகிறவங்க வேகமாக ஒரு கூட்டம் சேரும். அது மாதிரி அவருக்கு இருக்கு. அந்த கூட்டம் அவர் தொடர்ந்து அதை வச்சுட்டு இருக்கிறார். அவர் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லை, அவர் தனியாக நிற்கிறாரு. கூட்டம் சொல்றது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிருக்குல்ல, 30 லட்சம் 33 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? காங்கிரஸ் தனியாக நிற்க சொல்லுங்க, 30 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு குறுகிய காலத்திலே இவ்வளவு பெரிய ஒரு குறுகிய காலம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச 15-20 வருஷமா இருக்காரு சீமானு. குறுகிய காலம் 2016 வந்து அவர் ஆதரிக்க தான் செஞ்சாரு, அதுக்கப்புறம் தான் தீவிர அரசியல் அப்படிங்கிறது 15க்கு அப்புறம். அவரே 20 வருஷமா தனியா தானே நிக்கிறாரு, 15 வருஷமா தனியா. என்ன மாதிரி அரசு நின்று காட்டுங்கன்றாரு, அதுக்கு என்ன செய்யறது? அவரு அவரை மாதிரியே எல்லாத்தையும் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் சார், எங்களை நம்பி 1000 கட்சி இருக்குது, அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும். எங்களை நம்பி தொண்டர்கள் இருக்காங்க, எங்களை நம்புறாங்க. பொது உடைமை இயக்கமோ, விடுதலை சிறுத்தைகளோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றமோ, முஸ்லீம் லீக்கோ, எல்லாரும் வந்து எங்களை நம்புறாங்க. நம்புறவங்களை நாங்க அனுசரிச்சு கூட்டிட்டு தானே போக முடியும். இல்லல்ல, நீ போய் தனியா நின்று நான் தின்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரியா சொல்ல முடியும்? இந்த கூட்டணியே 10 வருஷம் விடாம வச்சிருக்காரு பாருங்க. 10 ஆண்டு காலம் 3 தேர்தல் 4 தேர்தலா தளபதி வந்து விடாம வச்சிருக்காரு. அதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் சார். சிலது செய்திகள பார்க்கும்போது எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க அரசியல்லங்க, வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல தொடங்கி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது, ஒன்னு வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல வந்து இந்த மாதிரி ஓட்டு கேளு அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னது மாதிரி அமைச்சர் வந்து திட்டாரு அப்படின்ட்டு என்ன நடக்குது? திட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தளபதி இருக்காங்க, வைகோ இருக்காங்க, புல் கூட்டம். பொதுவாக வேட்பாளர்கள் அதிகமாக பேசக்கூடாது. வேட்பாளர்கள் வந்து குறி ஓட்டில் தான் இருக்கணும். அவர் வெளிநாட்டில் படித்தவர் பேச தெரிந்து பேசுகிறாரு, எங்களுக்கெல்லாம் பேச தெரியாது, நாங்கள் பேசுறது இல்லை. அவங்க நான் சொன்ன எல்லாம் கேட்டீங்க, பேசுனீங்க, ஓட்டும் கேட்டுருங்க, ஓட்டு கேட்காம வரீங்களா அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்றும் நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன், தப்பான எண்ணத்தில் தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? நான் முத முதல் தளபதி இருக்கும்போது பேசுகிறேன், எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சரி சொல்லிட்டோம். ஒன்று ஒரு சீனியருங்கிற ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அதே ஒன்று. விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் சொல்கிறாங்க, 3 அமைச்சர்கள் வச்சு மேடையில் துறை வைக்க ஒரு ரேகிங் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரேகிங் பண்ணுறோம், இல்லை தூக்கிட்டு ஆடுறோம், நீ உன் வேலையில் நீ ஓட்டை கேட்க வேண்டியதானே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்கள் ரேகிங், 3 அமைச்சர் ரேகிங்லாம் இல்லைங்க. நாங்கள் யார் இருந்தாலும், எங்கள் வேட்பாளர் இருந்தாலும் அதுதான் சொல்லியிருப்பேன், என் பையனாக இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பேன். தலைவர்களுக்கு முன்னால் அதிகமாக அவர் பேச வந்திருக்கிறார், நீங்கள் பேசாதீங்க, ஓட்டுக்கள்ன்னு யார் இருந்தாலும் சொல்லியிருப்பேன். நல்ல எண்ணத்தில் சொன்னேன், கெடுதலான எண்ணத்துலாம் இல்லை. அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சொன்னனே தவிர, அவரை வந்து தவறாலாம் ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த செத்தாலும் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போன்னு சொன்னார்ல, அப்போ சொல்கிறாரு அவர். ஸ்டாலின்க்கு நிற்கும் போது அவர் என்ன பண்ணார்? அப்போ வந்து கணேசமூர்த்தி இது வந்துருச்சு, சீட்டு வந்துருச்சு. கணேசமூர்த்தி இந்த மாதிரி இருக்காரு, ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஆள் அவர் அதில் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டார். மேலும் புதுசு தானே, அதனால அவர் கொஞ்சம் இளைஞர், கொஞ்சம் கோபப்படுறாரு. நாங்கள் ஒன்றுமே சொல்லியா, ரைட் தம்பி நீங்கள் நில்லுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நாங்கள் செய்கிறேன்னு தானே சொன்னேன். எங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 2 மாவட்டத்தில் வந்து ஒரு நாள் அலைஞ்சாலே பயங்கர ஒரு சோர்வாயிடுது. நீங்கள் என்ன ஒரு சார், அது தொடர்ந்து பழக்கத்துக்கு வரதான். ஸ்போர்ட்ஸ் மேன் ஓடிட்டே இருப்பாங்க, நம்மளால ஓட முடியாது. இப்போ சில பேர் நல்லா மீட்டிங் பேசுவாங்க, அவங்களால பேச முடியும், நம்மளால பேச முடியாது. உங்களை மாதிரி நாங்கள் உட்காந்து இந்த மாதிரி கேமரா வச்சுக்கிட்டு எங்களால் இருக்க முடியாது. எங்களை மாதிரி நீங்கள் வெயிலில் வர முடியாது. அது அவங்கவுங்களுக்கு பழக்கம். எங்களுக்கு வந்து வெயில்லாம் ஒன்றுமே தெரியாது. என்னெல்லாம் 4 மணி நேரம் நிற்க சொன்னால் கூட போய் நிற்பேன் நான், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. மற்றபடி உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடு இல்லை, உணவு கட்டுப்பாடு இல்லை. அதான் கிடையாது, நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம், வெஜிடேரியன் சாப்பிடுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம், வீட்டிலலாம் கிடைக்காதீங்க, வெளியில தான் சாப்பிடணும். உணவுலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் தோரணையை பார்த்தா சார், ஒரு கம்பீரமாக நல்ல நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒரு ரக்கடான ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை அசைவம். என்னைக்காவது நான் விருப்பம் வீட்டிலலாம் வெஜிடேரியன்,